அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆறாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இயல் ஒன்று என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, புதுமைகள் செய்யும் தேசம் இது. அதில் முதல் பாடம் வந்து பார்த்திங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கள். முதல் வினா, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற கவிதை வரிகள் யாரோடையது? யாரோடது? தாரா பாரதி. பூமியின் எந்த வாசலாக நமது இந்திய நாடு திகழ்வதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார்? கிழக்கு வாசலாக திகழ்வதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார். அதாவது அதுக்கான பாடல் வரிகள், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. பாடல் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வினாலையும் கொடுத்துருக்கோம். அதாவது கண்டினியூஷனாக இதுக்கு அடுத்த லைன் அடுத்த வினால வரும், அப்படியே பாடல் ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்த வினா, நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவது எது? எது? திருக்குறள். திருக்குறள் தான் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? தாராபாரதி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. தெய்வவள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் முடுத்திய நூலாடை. அடுத்த வினா, உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குவது எது? மெய்யுணர்வு. மேகலை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் எங்கு எதிரொலிக்கின்றன? காவிரி கரையில் வந்து பார்த்திங்கன்னா எதிரொலிக்குது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு யார் இசையமைக்கின்றன? கங்கை ஆற்றின் அலைகள் வந்து இசையமைக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்கிறார்? தாராபாரதி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக எங்குள்ள மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன? காஷ்மீரத்து மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாலையாக தொடுக்கப்படுது. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி யாருடைய நலம் கேட்கும்? கிழக்கு கரையின் நலம் கேட்கும். அதற்கான பாடல் வரிகள் பார்க்கலாம். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து எவ்வாறு புன்னகை செய்கின்றன? பொற்காலமாக புன்னகை செய்கின்றன அப்படின்னு தாராபாரதி சொல்கிறாரு. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் எவ்வாறு காட்சி தருகின்றன? காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். நம் பாரத நாடு எவ்வாறு திகழ்கிறது? அமுத சுரபியாக திகழ்வதாக தாராபாரதி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா அள்ளல்ல குறையாத அமுத சுரபியாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு செல்வ வளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நாடுகள் பசி தீர அப்படின்னு தாராபாரதி சொல்கிறாரு. அறத்தின் ஊன்றுகோலாக திகழ்வது எது? அண்ணல் காந்தியடிகளின் சிறிய கைத்தடி. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பாடல் வரிகள் முடிஞ்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கள் இந்த பாடலை ஃபுல்லாக ஏற்றினவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதி. ஓகேங்களா? தாராபாரதியோட இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். கவிஞாயிறு என்ற அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. தாராபாரதி இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி, வெளிச்சங்கள். பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்னும் கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தாராபாரதி கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. புத்தக பின்பக்க வினாக்கள், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை பிரித்தெழுதணும்னா நூல் கூட்டல் ஆடை, எதிர்கூட்டல் ஒழிக்க, சேர்த்தெழுதணும்னா எதிரொலிக்க. அடுத்து இரண்டாவது பாடம், தமிழ்நாட்டின் காந்தி. காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு எப்போ வந்தார்? 1919 பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா வர்றாரு. காந்தியடிகள் சென்னைக்கு வந்த சமயத்தில் ஆங்கில அரசு என்ன சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தது? ரவுலர் சட்டம். 1919 தான் வந்து பார்த்திங்கன்னா ரவுலர் சட்டம் அந்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக அமல்படுத்தி இருந்தது. ரவுலர் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் நடத்த இருந்த பெரிய போராட்டத்திற்கான கருத்தாய்வு கூட்டம் எங்கு நடைபெற்றது? ராஜாஜியோட வீட்டில் நடந்துச்சு. இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன், அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று காந்தியடிகளை கேட்டவர் பாரதியார்.
சரியான தொடரை கண்டறிய காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர், பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் அவர் பாடுபட்டார், எளிமையை ஓர் அறமாக பூட்டினார். இது எல்லாமே கரெக்ட் தான், அதனால் அனைத்தும் சரிதான். தமிழ்நாட்டில் காந்தியடிகள் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் காந்தியடிகள் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? மதுரையில் இருக்குது. பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தி யாரிடம் கூறினார்? ராஜாஜிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி, பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்றவர் காந்தி. காந்தியடிகள் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமைக்குரிய இடம் மதுரை. சரியான குற்றை கண்டறிய 1921 செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். 1919 ஒரு டைம் வர்றாரு, 21 ஒரு டைம் வர்றாரு, இது கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, புகைவண்டியில் மதுரைக்கு செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார். இதுவும் கரெக்டு தான். பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் இவ்வளவு துணிகள் அணிவதா என்று சிந்தித்தார். இதுவும் கரெக்ட் தான். அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார். அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. காந்தியடிகளோட உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. ஆல் கரெக்ட். காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது டேஸ் என்னும் ஊரில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தார். கானாடு காத்தான் அப்படின்ற ஊரில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கியிருப்பார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு காந்தியடிகள் செல்ல மறுத்ததன் காரணம் என்ன? காரணம் இ ஆப்ஷன், எல்லா மக்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கரெக்டு. காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்ததற்கான காரணம் என்ன? குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் கரெக்டு தான். ஆனால் இதுக்கா ஆப்ஷன், குற்றால அருவியில் அனைவருக்கும் நீராட உரிமை அளிக்கப்பட்டு தான் இருந்துச்சு, ஓகேங்களா? ஆனால் இது கரெக்டாக ஆன்சர் கிடையாது. அருவிக்கு செல்லும் வழியில் இருந்த கோவில் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இதுதான் கரெக்டு. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காந்திஜி வந்து பார்த்திங்கன்னா குற்றால அருவியில் நீராட மறுத்துருவார். அடுத்து, மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்தார் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படின்றதில் காந்திஜி உறுதியாக இருந்தார்ன்றதை இந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ்மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார்? தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்போ தமிழ்மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். ஜீவ் போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளும் அவரை கவர்ந்த நூலாகும். காந்தியடிகள் எங்கு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வைத்தார்? 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா காந்திஜி தலைமை வைப்பார். 1937 நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவே சாமிநாதர். உவே சாமியின் உரையை கேட்டு மகிழ்ந்தார் காந்தியடிகள். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்துதான் தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். அந்த அளவுக்கு உவே சாவு பெருமையாக கூறியிருக்கார் அவருடைய தமிழ் புலமையை பற்றி. புத்தக பின்பக்க வினாக்கள். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் என்ன ஊர்? மதுரை. காந்தியடிகள் டேஸ் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஓவேசாவோட அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு? சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் யார்? பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியு போப். அடுத்த பாடம் வேலுநாச்சியார். இதுதான் கடைசி பாடம், அவ்வளோதான் முடிஞ்சு இயல் ஒன்று. வேலுநாச்சியார் யாருடைய மகள்? ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் யார்? வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள்? தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. இந்த மொழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் கற்றறிஞ்சிருக்காங்க. வேலுநாச்சியார் என்னென்ன கலைகளை எல்லாம் முறையாக கற்றுக்கொண்டார்? சிலம்பம், குதிரையேற்றம், வாழ்போர், வில் பயிற்சி. வேலுநாச்சியாரோட கணவர் யார்? அவங்க வந்து யார் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க? சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். எங்கு நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரால் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார்? காளையார் கோவிலில் நடந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரால் முத்துவடுகநாதர் வந்து பார்த்திங்கன்னா
கொல்லப்படுவார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேல்நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வேல்நாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். திண்டுக்கல். அதாவது அவங்க அந்த போர்லேருந்து தப்பிச்சு அவருடைய மகள், அதாவது வேல்நாச்சியாரோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரோடு தப்பிச்சு திண்டுக்கலுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. அங்கே போய் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்வாங்க. அப்போ ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க. வீரமங்கை வேல்நாச்சியாரோட அமைச்சர் யார்? தாண்டவராயர். சிவகங்கை எத்தனை ஆண்டுகள் ஆங்கிலேயர் வசம் இருந்தது? 8 ஆண்டுகள் ஆங்கிலேயர் வசம் இருந்தது. வீரமங்கை வேல்நாச்சியாரோட தளபதி யார்? மருது சகோதரர்கள். பெரு மருது சகோதரர்கள்னா யார்? பெரிய மருது, சின்ன மருது, அவங்க ரெண்டு பேரும் தான் மருது சகோதரர்கள். வேல்நாச்சியாருக்கு 5000 குதிரைப்படை வீரர்களை தந்து உதவியவர் ஐதரளி. ஐதரளியை வேல்நாச்சியார் சந்தித்த இடம் மைசூரில் சந்திப்பாங்க. வேல்நாச்சியார் ஐதரளியிடம் எந்த மொழியில் உரையாடினார்? உருது மொழியில். ஓகேங்களா. வேல்நாச்சியார் படையில் ஆங்கில படை ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கினார். மருது சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்குவாங்க. வேல்நாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு டேஸ் தலைமை தாங்கினார். குயிலி தலைமை தாங்குவாங்க. ஆங்கில படையுடன் வேல்நாச்சியார் முதலில் போர் செய்த இடம் காளையார் கோவில். காளையார் கோவில் போரில் வென்றவுடன் என்று சிவகங்கை கோட்டையை தாக்கலாம் என்று வேல்நாச்சியார் கூறுவாங்க. விஜயதசமி திருநாளில் தாக்கலான்னு சொல்லுவாங்க. எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு? விஜயதசமி திருநாளில். வேல்நாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி ஆங்கிலேயர்களால் துன்புறுத்தப்பட்ட பெண் உடையாள். உடையாளின் பெருமையை உணர்த்துவதற்காக வேல்நாச்சியார் நடுகள் நடச்செய்து தாம் வைத்திருந்த எதை காணிக்கையாக்கினார்? தாலியை காணிக்கையாக்கினார். அருகில் நின்ற வீரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். தன் உடலில் தீ வைத்து கொண்ட ஆயுத கிடங்கில் குதித்த வீரப்பெண் யார்? குயிலி. அதனால் அவங்க குதிப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அதுக்கு முன்னாடியே அரசியத்தை சொல்லிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெண்கள் படைப்பிரிவுடன் மாறு வேஷத்தில் நான் உள்ளே போகிறேன். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்குள்ள ஆயுத கிடங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு எப்படியாவது தீ வச்சிட்றேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குயிலி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது தீ வைக்கணும், நம்ம சிவகங்கையை மீட்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க வேறு வழி இல்லாமல் அவங்களே உள்ளே குதிச்சிருவாங்க. வேல்நாச்சியரோட காலம் 1730 to 96. வேல்நாச்சியர் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேல்நாச்சியார். அடுத்து சிவகங்கை எப்படி மீட்கப்பட்டது? அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேல்நாச்சியரோடைய வீரத்தினாலேயும் மருது சகோதரர்களோட ஆற்றலினாலேயும் ஐதர் அலியின் உதவியினாலேயும் அது கூட சேர்ந்து குயிலியோட தியாகத்தினாலேயும் தான் சிவகங்கை மீட்கப்பட்டது. அடுத்து பேட்ரியாட்டிசம்னா என்னது? நாட்டுப்பற்று. ஆர்ட் கேலரினா கலைக்கூடம். லிட்ரேச்சர்னா என்னது? இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.